வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2021 எடுக்கக்கூடிய சிடி ஸ்கேன்ஸ். இப்போ வந்து இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு சிடி ஸ்கேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த கோவிடோட விருலன்ஸ் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நாங்கள் இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்பர் ஆஃப் கோவிட் கேசஸ் குறைஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எஸ் கண்டிப்பாக கணிசமாக குறைஞ்சிருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். எல்லாருமே ஒரு அப்பாடா அப்படின்னு ஒரு சந்தோஷமாக ஒரு மூச்சு விடலாம், ஹாப்பியாக இருக்கலாம் கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் நம்ம எல்லோரும் நம்மளுடைய ஒழுக்கத்தை மிகவும் கடைப்பிடிக்கணும். தேவையில்லாமல் கூட்டம் கூடுறது, ரொம்ப ஹெவி பப்ளிக் பிளேஸஸில் கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணணும். நம்மளுடைய டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். எல்லா எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னே உடனே போய் போட்டி போட்டு போய் வாங்கிட்டு அந்த கூட்டத்தில் அலமோதிட்டு வரக்கூடாது. ஸோ அது மாதிரி டிசிப்ளின்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் கோவிட் கேசஸ் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடியே பல பதிவுகள் உங்களுக்கு முன்னாடி இருந்த பதிவில் சொல்லியிருக்கேன், த விருலன்ஸ் ஆஃப் த வைரஸ் அதாவது இந்த வைரஸோட வீரியத்தன்மை கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அது எப்படி பார்க்குறோன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த கிரவுண்ட் கிளாஸ் ஒபேசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிரவுண்ட் கிளாஸ் ஒபேசிட்டிஸ் எல்லாமே நல்லா இப்போ குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாமே வந்து ஃபண்டஸோட கேஸ் ஷேடோ, அதாவது ஸ்டமக்கோட ஷேடோ, இது வந்து ஹார்ட்டோட ஷேடோ, இது வந்து லங்ஸோட ஷேடோ. ஸோ இதுதான் இப்போ கோவிடோட கிரவுண்ட் கிளாஸ் நியூமோனைட்டிஸ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ்லேயும் மேலே, அதாவது இது வந்து நுரையீரலில் மேலேருந்து கீழே ஒவ்வொன்றா வரிசையாக அறுக்கப்பட்டிருக்க சிடி ஸ்கேன். கொஞ்சம் பின்னாடி ஜூம் பண்ணுங்கள். ஆ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது நுரையீரலோட மேல் பகுதி. அடுத்து வரிசையாக, அதாவது நுரையீரலை வந்து நம்ம பார்ட் பார்ட்டாக நம்ம கட் பண்ணுற மாதிரி, இப்போ இந்த நுரையீரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து சீரியல் ஸ்லைஸஸ் செக்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முன்னாடிலாம் இந்த ஃபுல் நுரையீரல் இதில் எல்லாமே கூட பாதிப்பு இருக்கும் முன்னாடி, இப்போ அந்த பாதிப்புகள்லாம் குறைய ஆரம்பித்து இந்த. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எபிடிமியாலஜியோட கர்வ், இந்த சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் ஆஃப் பார்க் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுகளில் நமக்கு ரொம்ப நல்லா கிளியராக தெரியுது. இப்போ வந்து இந்த பார்க் டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி எபிடமிக்கில் இந்த எனி வைரஸ் அதோடைய விருலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால் எதுக்கு இந்த பதிவு முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ கிட்டத்தட்ட நம்ம தேர்ட் வேவோட பிகினிங்கில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வைரஸோட விருலன்ஸ் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. இது இந்த சிடி ஸ்கேன்ஸ்லாம் ரொம்பவும் நல்ல ஆதாரமாக நமக்கு தெரியுது. அதனால் கண்டிப்பாக இந்த தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ் பற்றின கவலைகள் வேண்டாம். தைரியமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, தேவையில்லாமல் கூட்டம் கூட வேணாம். முக்கியமாக திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன், எங்கேயாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எங்கேயாவது முகாம் போடுறாங்க, ஏன் உங்கள் ஃப்ளாட்லேயே கீழே வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சுகர் செக் பண்ணுறாங்க, பிஎம்ஐ செக் பண்ணுறாங்கன்னு உடனே உடனே போய் கூட்டம் கூட்டமாக போய் கூட்டிடாதீங்க. அது நமக்கு தேவையா? ஏன்னா நாங்கள் இந்த காலேஜில் படிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொல்லுவாங்க, டெஸ்ட் எழுதுறியப்பா, வரிசையாக நிறைய டெஸ்ட் எழுதுறியே, அந்த டெஸ்ட் எடுத்த பிறகு நீ பேஷண்ட்டுக்கு செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா? மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அந்த டெஸ்ட்டை எழுது. நீ பார்த்துட்டு சும்மா எழுதி ஓரமாக வைக்க போறனா அந்த டெஸ்ட்டை எழுதாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே ஒரு முகாம் போட்டிருக்காங்க உங்கள் ஃப்ளாட்டில், அசோசியேஷனில், ஏன் இந்த சேலை விற்கிறாங்க, காம்பவுண்ட் காம்பவுண்டாக போய் சேலை விற்கிறாங்க, அப்புறம் வத்தல் விற்கிறாங்க, வடகம் விற்கிறாங்க, அப்புறம் வந்து 10 ரூபா தாங்க, பேக்கெட் 10 ரூபா, பேக்கெட் 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. அது மாதிரி கீழே ஏதோ ஒரு கூட்டமாக இருக்கணும், உடனே போயிடாதீங்க. அந்த ஹேபிட்டை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அம்பர்லா போட்டுட்டாங்க, ஒரு சின்ன ஒரு தொப்பி மாதிரி, ஒரு கட்டமாக, ஒரு ஸ்குவேராக, ஒரு ஒரு கேம்ப் மாதிரி போட்டுட்டாங்கன்னா உடனே என்ன நடக்குது, இந்த கியூரியாசிட்டி கில்ஸ் அ கேட் அப்படின்னு அவங்க பூனை என்றைக்குமே சமாதானமாக உட்காராது. என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்குது, அது வேண்டாங்க. அந்த ஆர்வத்தை விட்டிங்கனாலே தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, என்ன 100வது வே வந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இயற்கையாகவே பார்க் டெக்ஸ்ட் புக் ஆஃப் சோஷியல் ப்ரிவென்டிவ் மெடிசனில் சொன்ன மாதிரி இந்த வைரஸ் தன்னுடைய வீரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டு இருக்கு. பல பதிவுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒருவேளை இது உண்மையாகவே பயோவாராக இருந்தால், கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே இருந்தால், அடுத்தடுத்த நாட்களில் இது போல் வைரஸ்களை நாம் சந்திக்க நேரிடலாம். அதனால் உங்கள் பிஎம்ஐயை தயார் நிலையில் வைங்க, உங்கள் ஆரோக்கியத்தை தயார் நிலையில் வைங்க. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். செவிலியர் எஸ் தர்ஷினியுடன் டாக்டர் பி ஹரிசங்கர், நன்றி, வணக்கம்.